நாய்ஸி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓ ரிம்னாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களும் ரிம்னாம் கிட்டத்தட்ட மூணு டீம் ஆல்ரெடி ஈமோ கிட்டு ஹெட் விழுந்திருக்குது. ஸோ சொன்ன மாதிரி வந்து நம்ம கட்லிஸ்ட் வர இறங்கிருக்கிறது வந்து நம்ம பிவிஎஸோட பிவிஎஸ்க்காக ஆடுற நம்ம சம்பர் குயின் டீம் தான். ஸோ ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கோகுல் அண்ட் மிஸ்டர் கிரேட்டி டீம். ஓ மை காட், ஹேங்கரில் இவ்வளோ டீம்ஸா. ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. நாய்ஸி வைஸில் ஒரு கீழே கன்ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரொஃபஸர் எக்ஸ் ஃப்ரம் டிஜி. ஸோ இன்னும் ஒருத்தர் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க, ராஜா ஆல்சோ டவுனு. ஸோ நாய்ஸி வாய்ஸ் கண்டிப்பாக வந்து டே வந்து செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒருத்தர் ஈமோ கிட் வந்து தனியாக உள்ள போயிட்டார். ஹசாட் ஆனால் தனியாக இருக்கிறாங்க. மிஸ்டர் கிரேட்டி அண்ட் ஹரன் காலி கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ இவங்கள தான் ஃபஸ்ட்டு இவங்கள ஸ்பாட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அவங்க டீம் நின்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூவால் கண்டிப்பாக பிரேக் பண்ணுறது நல்லது, ஏன்னா அதில் ஒரு கிரனேட் அடிச்சு டேரெக்டாக உள்ளே விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு தான் போகணுன்றிருக்காங்களா தெரியல. மகிழ்ச்சியும் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. இப்போ கோலர் நாக் பண்ணியிருக்காங்க, நைஸ் ஒன். கோலர் நாக் பண்ணியிருக்காங்க பட் அப்படியே ஹீல் பண்ணுறாங்க, அங்கேயே ஹீல் பண்ணுறாங்க. இந்த க்ரூவால் உடஞ்சுனா கஷ்டம் தான். அண்ட் ஜித்து கோலாருக்கு ஓ ஜித்தன் ஆல்சோ நாக்க மக்கள் ஜித்தன் ஆல்சோ நாக்கு கோலாருக்கு பவர் கம்மி. ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு சமயம் டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. கீழே இறங்கி அடிச்சாருன்னா வேற லெவலில் இருக்கும். கீழே இறங்கி அடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. சந்துரு ரெண்டு பேர் மேலே தான் இருக்காங்க. கிரனேட்ஸ் போடவே இல்லை அவங்க, அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மகிழ்ச்சி 143 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஷார்ட் ரேஞ்ச் வந்த பிறகு ஏன் கிரனேட் போகலன்னு தெரியல. என்பி ஹசார் ஆல்சோ காலி. நாய்ஸி பாய்ஸ் காட் எலிமினேட்டட் மக்கள் தெரியல. நாய்ஸி பாய்ஸ் காட் எலிமினேட்டட் விடுற மாதிரி தெரியல. மேலே ஏறி அடிச்சிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க நல்ல ஒரு ஹெட் ஷாட் போட்டு காலி பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு மக்களே, மேலே போயிட்டாங்க. ரெண்டு சைட்லேருந்து ஓ செம்மையான ஹெச்சர் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஜாரிக்கா யாருக்குன்னு தெரியல. பட் ஒரே ஒருத்தர் டப் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வைப் நடந்திருக்கு இந்த இடத்துல நம்ம. ஸோ ஜோனுக்குள்ள ஃபைட் நடக்குது. ஆசியும் கையில் போன மேட்ச் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட் ஷாட் மக்களே. சூப்பராக அடித்தார், சூப்பராக அடித்தார். போலா இருக்கு அந்த ஹிட்டு வந்துச்சு. லாங்கில் ஒருத்தர் இருக்கார், இப்போ லாங்லேருந்து ஒரு கவர் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஜானி பார்த்தீங்கன்னா ஒரு 45 வச்சு அவர் சத்தனாரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற. ஓ ஜானி நாக்கு மக்களே, அவர் குரோனோ போட்டு வச்சு அழுத்திட்டாரு. யூஎம்பியில் ஷார்ட் ரேஞ்ச் ஏறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் நாக் ஆன பிறகு. ஏன்னா ஜோன் டேமேஜ் வேறு விழுந்துட்டு இருக்கு. ஹீல் பண்ணல அப்படின்னா வந்து சீக்கிரமாக டெட்டாக வாய்ப்புகள் இருக்கு அவரு. ஓகே ஸோ வெளியில் வரவனா சூப்பராக கவர் பண்ணி அடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் மூணு பேர் இருக்காங்க. ஆனால் லாங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு தெரியல. ஓ ஸ்வாக் ஒரு நல்ல கிரனேட் போடுறாரு கரெக்டாக. இல்லை கிரனேட் இல்லை, அது வந்து ஃப்ளாஷ் பேங்கு. ஸோ இவருக்கே ஒழிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். தெரியல யோஷிஸ் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மக்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லை கேமிங் வந்து ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் பிவிஎஸ் டீமில் ஓ ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு தான். ஒரு ஸ்குவாட் வைப்பு நடந்திருக்கு தெரியல. ஸ்குவாட் வைப்பு நடந்திருக்கு இல்லை, ஸ்குவாட் வைப்பு நடக்கல, இன்னும் முடியல மக்களை மேட்ச், இன்னும் முடியல. ஓ இது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சமையல் ஹெட் ஷாட் உள்ள பூந்து. ஓ கோகுலுக்கு வேறு லெவலில் ஹெட் ஷாட் கனெக்ட் ஆனிச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான், மூணு பேர் நாக் பண்ணிட்டாங்க. ஜியோ ஷார்ட் ரேஞ்ச் போகிறாரு, நாக் பண்ணிட்டாங்க அவங்களையும். ஜல்லி இவங்க மக்களே, ஒரு ரெண்டு டீமு கபில்ராய் அண்ட் டீம், கபில்ராய் அண்ட் டீம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே நெல்லை கேமிங் ஆல்சோ நினைக்கிறேன், சக்தி மட்டும் தான். ஸோ கபில்ராய் அண்ட் டீமை டோட்டலாக வைப் பண்ணிருக்காங்க. டோட்டல் கிட் மீன் கிட்டத்தட்ட வைப் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே நெல்லை கேமிங்கே டோட்டலாக வைப் பண்ணிட்டாங்க. அசா டீம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகல. 24 பேர் ரொம்ப சீக்கிரமாக அளவு கொண்டு குறைஞ்சிருக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக அளவு கொண்டு குறைஞ்சிருக்கு. சக்தி கீழே குதிச்சிட்டார் மக்களை, கீழே குதிச்சு பேக் போகிறாரு. எவ்வளோ தூரம் போவார், ஹெச்ஆர் கனெக்டாக வாய்ப்புகள் இருக்கு. உள்ள போயிட்டாரு, சேஃபாக உள்ள போயிட்டாரு. வெளியில் வந்து அடிக்கலாங்கிறதா பிளான் பண்ணுறாங்க. பட் சக்தியால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு தெரியல. பிவிஎஸ் டீம், பிவிஎஸ் டீம் பின்னாடியே தொடர்ந்து வராங்க மக்களை, பின்னாடியே தொடர்ந்து வராங்க. பக்கத்தில் போயிட்டாரு, ஐயோ ஓப்பனில் போகிறாரு மக்களே. போட்டிருக்காங்க பிளாக் டிபி காலி. அசா டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. ஈஸி ஸ்போர்ட்ஸ் அடிக்கிறாங்க நினைக்கிறேன். ரிம்னா அமைந்து வெளியில் வந்திருந்த ஈஸி ஸ்போர்ட்ஸ் பிளாக் டிபியை காலி பண்ணியிருக்காங்க. அசார் ஒரு நேருக்கு குக் பண்ணுறாங்க. ஓ அசார் கிரனேட்ல ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கபிலராய் டீம் காட் வைப் இருந்தது, கபிலராய் டீம் முடிச்சிட்டாங்க. ஈஸி ஸ்போர்ட்ஸ் இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் மக்களே. மேத்யூ அண்ட் G2.0 மேத்யூ கையில் டபுள் எடுத்தாரு, அவரும் குரோனோ. ஓ நல்ல ட்ரை தான் பட் நாக் பண்ணிட்டாங்க. G2.0 மட்டும் தான் சோலோவா, பவர் கம்மி தான். முடிச்சாங்க அசாரன் டீம் தட்டில் வந்து ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க. யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களும் அசார் டீம் தான் அடிக்கிறாங்களா இல்லை அசார் டீமில்? ஓ ஜல்லிக்கட்டு டபுள்ஸ் மக்களே, ஜல்லிக்கட்டு டபுள்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ இவர் டவுன் ஆகிட்டாரு, ஹீல் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அதில் காலி பண்ணிட்டாங்க. சார் பார்த்தா அந்த சைட்டில் நாங்களாக ஒருத்தருக்கார் பார்த்துட்டாங்க மக்களை, பார்த்துட்டாங்க. ஸோ கீழே குதிக்கிறப்ப அடி வந்துருக்கு பட் ஆனால் கனெக்ட் ஆகல. நைஸ் ஒன், நைஸ் ஒன். டிஜி லயன் காட் எலிமினேட்டட், தமிழ் காட்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அசார் டீம் இந்த மேட்ச் ஒரு பூயா செக்யூர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ சோலிடர்ஸ் மக்களே, ஜோனுக்குள்ளேருந்து அடிக்கிறார், ஏன் அப்படின்னு தெரியல. ஜோனுக்கு உள்ள போகலாம்.
சோ பெரிய தப்பு பண்ணிருக்காரு நாக் ஆயிடுவாரு கண்டிப்பா M249ல வச்சு அழுத்திட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல சோ கில்ஸ் எல்லாமோ இங்க போயிருக்குது சோ அடிச்சது என்னமோ வந்து இவங்க டீம் பிவிஎஸ் டீம் அடிச்சது பட் கில் வந்து சோலிடர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சோலிடர்ஸ் ஒரே டவர்ல இருந்து சமையான ஒரு கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க டோட்டல் 6 கில் செக்யூர் பண்ணிருக்காங்க இன்னும் ஹெல்ப் மட்டும் தான் இருக்காரு வில்லன் ரதி ஆல்சோ நாக் சோ ஹீல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல பட் இங்க இன்னும் ஒரு சோலோ சர்வர் பார்க்க முடியுது ஓகே ஜிஎஸ் ஃப்ரம் பிவிஎஸ் டீம் கா ஆடிட்டு இருக்காரு பார்க்கறோம் பட் ஆனா சோலிடர்ஸ்ல 4 பேர் இருக்காங்க இத தெரிஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படி நினைக்கிறேன் சோலிடர்ஸ் இந்த மேட்ச் ஒரு பூயாவோட வந்து எண்ட் அப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ரெண்டாவது பூயா சோலிடர்ஸ் இல்ல 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 நல்ல ப்ளே பண்ணாங்க பட் அதனால பூயா செக்யூர் பண்ணல இந்த மேட்ச் மூலமா எந்த பொசிஷன் வராங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கறத என்ன நடக்க போகுது அப்படி பாப்போம் மக்களே ஹெல்ப் மட்டும் ஹெல்ப் ஹெல்ப் அண்ட் ஜிஎஸ் ரெண்டு பேரும் வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்களா ஐயோ ஃபுல்லா அடிச்சாரு பட் ஆனா நாக் பண்ண முடியல ஓகே சியூஸ் பாத்தீங்கனா வந்து ஒரு செம்மையான ஓபி 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஓகே ப்ரோனோ ஓ மை காட் ஓ மை காட் செம்ம 퍼ஃபார்மன்ஸ் மக்கள் இந்த இடத்துல போயிட்டு இருக்குது பட் நாக் பண்ணிட்டாங்க அல்டிமேட்லி வந்து அவர காலி பண்ணிட்டாங்க ஹெல்ப் மட்டும் இன்னும் ஹெல்ப் இன்னும் இந்த ஃபைட்ட யூஸ் பண்ணி உள்ள வர ட்ரை பண்றாரு ஆனா க்ரோனோ வாய்ப்பு இல்ல முடிச்சிட்டாங்க சோலிட்டர்ஸ் காட் தி பூயா மக்களே பட் ஆனா நல்ல ட்ரை ஃப்ரம் பிவிஎஸ் டீம் சீரியஸா நல்ல ட்ரை ஈஸி